Hello friends, welcome to Mubashira's recipe. Prawn Biryani eppadi seivadunu paakalam. Friends, ennoda channel subscribe pannadavanga subscribe pannidunga. Ennoda video pidichirundichina like kudunga. Ennoda video nalla irundichina marakkama comment box la poi comment pannunga. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? ப்ரான் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்காக முதல்ல ப்ரானை மசாலாஸோட ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ ப்ரானை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில 10 நிமிஷம் வரைக்கும் மசாலாஸோட ப்ரானை வேக வச்சுக்கோங்க. ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வரோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு காவாசி அளவுக்கு வெந்திருந்தாலே போதும் ப்ரான்னு. இப்போ தண்ணியோடு சேர்த்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எதனால் மசாலாஸோட ப்ரானை வேக வச்சுக்கிறோன்னா, பிரியாணியில் தாளிக்கும் போது ப்ரானை ஆட் பண்ணும் போது ப்ரானில் அந்த அளவுக்கு மசாலாவோட சுவை இறங்காது. இந்த மாதிரி முதல்லையே ப்ரானை வந்து மசாலாஸோட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதில் வர தண்ணியும் விட்டு வரும் இல்லையா, இதுவும் பிரியாணியில் ஆட் பண்ணும்போது ப்ரான் பிரியாணி ரொம்ப ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது இதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் சூடானதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஒரு பட்டையை நாலாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 3 மராத்தி முக்கு, 4 பிரியாணி இலையை எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் மிதமான தீயில் வறுத்ததுக்கு அப்புறமா 4 வெங்காயத்தை நீளமாக மெலிசாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வெங்காயமோட நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் எண்ணெயில் வதக்க விடணும். அடுப்பாக ஸ்லோலையே இருக்கட்டும். உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வெங்காயமோட நிறம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் இஞ்சி பூண்டு விழுந்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயம்னா 4 தக்காளியை நீளமாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து 4 பச்சை மிளகாவை சென்டரில் நீளமாக கீறி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வெங்காயமும் தக்காளியை வதக்க விடணும். இப்போது இந்த அளவுக்கு வதங்கியிருந்தாலே போதும். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா தூள் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் வதக்கிக்கோங்க.
மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலாவோட நிறம் மாறும். அப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் மெலிசாக சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் புதினாவையும் மல்லித்தலையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நிறம் மாறி இருக்கும், அதோட ஃப்ளேவர் எல்லாம் மசாலாஸில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை மசாலாஸில் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸோடு சேர்த்து ப்ரானை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட சுவையெல்லாம் ப்ரானில் நல்லா இறங்கி இருக்கணும். அது வரைக்கும் மிதமான தீயில் வதக்கிக்கோங்க, வேக வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் அளவுக்குன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே இருக்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அப்போது தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 கிளாஸ் நான் பாஸ்மதி ரைஸை எடுத்துருக்குறேன். 3 கிளாஸுக்கு தண்ணி வந்து 6 கிளாஸ் ஆட் பண்ணிக்கணும். 6 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதிப்பு வரும். கொதிப்பு வரும்போது ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கைப்பிடி அளவில் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸை தண்ணியை உருகும் இப்போது இந்த மாதிரி. இப்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயோட மூடியை மூடி மிதமான சூடில் 10 நிமிஷம் வரைக்கும் தம்க்கு ப்ரான் பிரியாணியை விட்டுக்கோங்க. அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் சில்வர் ஃபாயிலை வச்சு மூடிக்கோங்க. அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஆயிடுச்சு தம்மாயி. இப்போது கடாயோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கரண்டியால் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கார்னர் சைடில் பாஸ்மதி ரைஸ் அப்படியே நீளமாக இருக்குது. சூப்பரான அளவில் கரெக்டான அளவில் வெந்திருக்கு, கொலையாமல் வந்திருக்கு. பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. மசாலாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டான அளவில் இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ப்ரானும் கரெக்டான அளவில் வெந்திருக்கு. ப்ரானில் மசாலாவோட சுவையெல்லாம் கரெக்டான அளவில் இருந்துச்சு. ப்ரான் பிரியாணி ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ப்ரான் பிரியாணியில் மசாலாவோட சுவை தான் இதில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ப்ரான் பிரியாணி ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.